श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वद्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणे द्वैतयुगाहमांतं आचार्य भक्ति परिपूतमनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधितरदश्चार्थेश विज्ञस्वरार्थेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदामिथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्येन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदाम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृत्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेतमभेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदिदीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाघ पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीना नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतत्तिल எந்தெந்த கட்டத்தை பாராயணம் பண்ணினா என்னென்ன பலன் வரும் என்று பெரியோர்கள்லாம் சொல்லுவா. ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட குழந்தை பிறக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா ராமாவதாரத்தை வாசிக்க சொல்லுவா. கல்யாணம் ஆகணும்னா சீதா கல்யாணம், ஒருத்தனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் அப்படின்னா கிஷ்கிந்தா காண்டத்தை வாசிக்கணும் நிறைய தடவை. ஒரு பிரிந்த தம்பதிகள் மறுபடியும் சேரணும் அப்படின்னா சுந்தரகாண்டம். இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒவ்வொரு பலன் நமக்கு ராமாயணம் எடுத்து சொல்லிட்டு வருது. அதுபோல ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்தை யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த பலனுக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை படிச்சா குழந்தை பாக்கியமும் கோபிகைகளுடைய மார்கழி மாத நோன்பு இருந்தா கல்யாணமும் குழந்தைகளும் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் இருக்கு. குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏழு ஸ்லோகம் இருக்கு.
நித்தியம் அது சொல்லியே குழந்தைக்கு சுத்தி போடலாம். தசமஸ்கந்தத்துல வருது இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் பலன் இருக்கு. பாகவதம் முழுக்க பாராயணம் பண்ண முடியாதவா தசமஸ்கந்தத்தை மட்டும் பாராயணம் பண்ணுவா. தசமஸ்கந்தத்துல கூட ராசபஞ்சாத்தியாயி அப்படின்னு ஒரு அஞ்சு அத்தியாயம் இருக்கு. இந்த அஞ்சு அத்தியாயமும் நித்தியம் பாராயணம் பண்றவா இருக்க. அந்த அஞ்சிலையும் பஜன சம்பிரதாயத்துல கோபிகா கீதம் அப்படின்னு பாடுறது இருக்கு, வழக்கத்துல இருக்கு. இப்படி அதாவது அவரவர்களுடைய ரசிக்கிற தன்மையை பொறுத்துதானே தவிர, ஆனா இப்படித்தான் வாசிச்சிடணும். அஞ்சு அத்தியாயம் வாசிச்சாதான் கரெக்ட், மொத்தமா வாசிக்கணும்னு இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. ஏன்னா ஆமூலாக்ரம் ரச ரசஸ்திஷ்டன் என்று பாகவதம் முழுக்க ரசம்தானே தவிர, எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வேண்டாத ஒரு அவசியம் இல்லாத விஷயம் இதை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்போ இங்க ராசபஞ்சாத்தியாயி அப்படின்னும் பொழுது இந்த ராசபஞ்சாத்தியாயிய பத்தி இங்க ஆரம்பிக்கும் பொழுதே ராசலீலை அப்படின்னா ராசம் அப்படிங்கிற இந்த ராசத்தை திருப்பி போடணும். சாரம் இதுதான் பாகவதத்திலேயே சாரமானது. பாகவதத்துக்கே பிராணன் இந்த அஞ்சு அத்தியாயம்தான். பாகவதத்துக்கு முக்கிய பிராணன் இந்த அஞ்சு அத்தியாயத்தை பாராயணம் பண்ணினா நித்தியம், அதாவது பத்தாவது ஸ்கந்தத்துல 29, 30, 31, 32, 33 இந்த அஞ்சு அத்தியாயம் இத நித்தியம் பாராயணம் பண்ணினா நமக்கு பகவானிடத்துல பக்தி வரும் என்றும், மேலும் நம்மளுடைய சர்வ காமங்களும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிருக்கு. காமம் அப்படின்னாலே ஒரு ஸ்திரீ புருஷ சேர்க்கை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. காமம் அதுக்கு மட்டும் காமம்னு பேர் இல்லை. நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ உலகத்துல, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இங்க போகணும், அங்க போகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படின்னு ஏதாவது ஒரு ஆசைகள், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே காமம் தான் பேர். அந்த காமம் நமக்கு இல்லாம மோட்சம் கிடைச்சிடும் என்கின்றதுதான் மகிமை. அதனால இந்த ராசலீல இந்த ராசபஞ்சாத்தியாயி ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றார், பகவான பிதா ராத்ரீஹி சரதோத்ஃபுல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாசிரிதா. பகவான பிதா ராத்ரீஹி ஆரம்பிக்கும் போது பகவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவான் அப்படின்னா என்ன? நந்தகோபனுடைய புத்திரன் கிருஷ்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சா பரவாயில்ல, நமக்கு புரியும். பகவான்னா என்ன? பகவான்னா இங்க என்ன சொல்றா? புரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை எனக்கு புரியல, புரியாதவனுக்கு சொல்லியும் புரியாது. பகவான்னா புரிஞ்சிக்க கூடிய விஷயம் இல்லை, அது இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ வாக்குக்கோ அப்பாற்பட்டது, இந்திரியங்களால அடைஞ்சிட முடியாது. அதனாலேயே பகவான் வாசாம கோச்சரன். அதனால பகவான் பகவான்னா நமக்கு புரியாது. புரியாத விஷயத்த நாம தப்பாவும் கல்பிதம் பண்ண பண்ணிக்க கூடாது, தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்க கூடாது.
ஏன் அப்படின்னா இதே தசமஸ்கந்தத்துல ஒரு சரித்திரத்துல நேத்தி காளியனுடைய சரித்திரம் நாம சிரவணம் பண்ணோமே அதுல வருது ஒரு ஒரு லீல சௌபரி அப்படின்னு ஒரு முனிவர் அவர் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க கூடாது தபசு பண்ணி உயர்ந்த நிலைக்கு போயிடணும் அப்படின்னு ஏதோ நினைச்சுட்டு தனக்கு தானே யமுனையில ஜலத்துக்குள்ள போய் தபசு பண்ணார் 60 வருஷம் 60 வருஷம் மேல தபசு பண்றார் 60 வருஷம் ஜலத்துக்குள்ள கண்ணை மூடிண்டே தபசு பண்ணவர் ஒரு நாள் சௌகரி கண்ணை இப்படி திறந்து பார்த்தா இவருக்கு முன்னாடி ஒரு மீன் இப்படி பெருசா போறது அந்த மீனை தொடர்ந்து இன்னொரு மீன் வருது அப்ப முதல்ல போறது குடும்ப தலைவன் மீனா பின்னாடியே குடும்ப தலைவியா இந்த ரெண்டு பேரையும் தொடர்ந்து அவளுடைய பசங்க வரா பையன் மீன் பொண்ணு மீன் பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி மீன் அவளுக்கு குழந்தை பிறந்து சின்ன சின்ன மீன் இப்படி குட்டி குட்டி மீன்கள் ஒரு மீன் குடும்பமே இப்படி போறது அத பார்த்தார் தன்னையும் பார்த்தார் நான் இவ்வளவு வருஷமா தபசு பண்றேன் ஒத்தாளா இருக்கேன் இந்த மீன் என்ன தபசு பண்ணினது ஆனா அது குடும்பத்தோட சௌக்கியமா இருக்கேன் அப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் தானும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு 60 வருஷம் தபசுக்கு தான் பலன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி இவருக்கு இப்ப 70-80 வயசு ஆயிடுச்சு யாரு கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பா அப்ப அவர் அப்படி ஜலத்துல இருந்து வெளியில வந்தார் விசாரிக்கிறார் விசாரிக்கும் பொழுது மாந்தாத்தான்னு ஒரு ராஜா இந்த மாந்தாத்தாவுக்கு 50 பொண்கள் கண் அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆற வயசு இப்போ அப்ப நேரா மாந்தாத்தா கிட்ட போனார் மாந்தாத்தா இப்படி ஒரு முனிவர் வந்திருக்காருன்னு விழுந்து சேவிச்சு என்ன வேணுமோ தரேன் நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போங்க நான் தரேன் அப்படியே சொல்லணும் எது கேட்டாலும் தரேன் அப்படின்னதும் உடனே அவர் சொன்னார் நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன் உன் பொண்ணை எனக்கு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இவருக்கு தூக்கி வாரி போட்டது 80-90 வயசு இருக்கும் இவருக்கு போய் என் பொண்ணை எப்படி கொடுக்கறதே இருந்தாலும் கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு தான் அதை மாற்ற முடியாது சத்தியம்னா சத்தியத்துலதான் இருப்பாவ அதனால என்ன சொன்னா ராஜா என் பெண்கள்லாம் கன்னியா மடத்துலதான் இருக்கா மந்திரியை விட்டு உமை அழைச்சிட்டு போக சொல்றேன் உமை யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பெண்களுக்கு ஆசை வருதோ அவளை கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னான் இவர் சரின்னு மந்திரியோட போகும்பொழுது சிந்தனை பண்ணார் ஓ ராஜா நான் வயசானவனா இருக்கேங்கிறதுனால கொஞ்சம் புத்திசாலியா இருந்து பதில் சொல்லிட்டான் என்று போற வழியிலேயே தன்னுடைய தப்போ பலத்தினால 25 வயசு பையனா மாறிட்டார் சோகா ஆயிட்டார் அப்போ அந்த 25 வயசு பையனாக மாறி அந்த கன்னியா மடத்துக்கு போனதும் மந்திரிகள் மந்திரிய பார்த்து அந்த அத்தனை 50 பெண்களும் இவர் யார் இவர் யார் இவ்வளவு அழகா இருக்காரு யார் உங்க அப்பா இவரை உங்களுக்காக வரிச்சிருக்கார் கல்யாணத்துக்கு இதுல யார் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு விருப்பப்படுகிறீர்களோ அவரை உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்னு சொல்லியிருக்கார் வாக்கு கொடுத்திருக்கார் உங்களுடைய இஷ்டம் என்னவோ அதை சொல்லலாம் அப்படின்னதும் 50 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா பேசி கடைசியில சொன்னா 50 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் இவரை அப்படின்னு 50 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னதும் ஐம்பது பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ராஜாட்ட போய் சொன்னான் உங்க பொண்ணு எல்லாருமே இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான் உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் அப்படியானா பண்ணி தந்துடுறேன் 50 பொண்ண கல்யாணம் பண்ணிட்டார்
ராஜா கேட்டான் உங்களுக்கு அதுக்கான தங்கறதுக்கு இடம், அப்புறம் அதுக்கு வேண்டிய சௌகரியங்கள் ஐஸ்வர்யம் எல்லாம் நான் கொடுத்து அனுப்பட்டுமா? என்ன சீர்வரிசை வேணும்? ராஜா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு 50 பொண்ணை அழிச்சுட்டு காட்டுக்கே போயிட்டார். காட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஆச்சு. ராஜா பார்த்தான், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பெண்ணை, அந்த பெண்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு போய் ஒரு தடவை பார்க்க வேண்டாமா? அதனால மாந்தாத்தா தன் ராணியோட கிளம்பி காட்டுக்கு வரான். காட்டுக்கு வந்து மாந்தாத்தா பார்க்கறான், அவனே ஆச்சரியப்படும்படியான 50 திருமாளிகை இருக்கு அந்த. அடே அப்பா, இத மாதிரி நான் நினைச்சா கூட கட்ட முடியாத, இப்படி ஒரு கட்டடம் யாரு கட்டியிருப்பா என்று சொல்லி முதல் அரண்மனைக்குள்ள போறான் ராஜா. அப்போ அங்க முதல் பெண், இவனுடைய முதல் பொண்ணு வந்து அப்பா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறா. ஆஹா, உன்னுடைய ஆகந்தானா? நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அவ சொல்றா, நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. அப்படியா, உன்னை நன்னா பாத்துக்கிறாரா? ரொம்ப நன்னா பாத்துக்கிறார். எங்க இருக்காரு மாப்பிள்ள? இதோ இருக்காரு அப்படின்னா, அங்க ஒரு அங்க சௌகரிய முனிவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு ராஜாவை இருங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார். ஏமா, உனக்கு எதுவும் குறை இல்லையா? எனக்கு ஒரே ஒரு குறைதான்ப்பா. என்னம்மா ஒரு குறை உனக்கு? எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கார். தங்க பக்கத்தாத்துலதான் இருக்கா, அங்க போய் அவளையும் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றேன், என்னை விட்டு விலகிறதே இல்லை. அப்படியா, சரி, நான் உன் தங்க ஆத்துக்கு போய் நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆத்துக்கு போனார். அங்க ரெண்டாவது பொண்ணு இவளை வரவேற்பு கொடுத்தா, அங்க பார்த்தா அங்க ஒரு சௌகரிய முனிவர். இவருக்கு ஆச்சரியம், அந்த சௌகரிய முனிவர் கரிகா கட் பண்ணிட்டு இருக்கார், ஆத்து காரியங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கார் மனைவிக்கு. அவளை கேட்டா, அவ சொன்னா, எனக்கு ஒரே ஒரு குறைதான், அக்கா வாத்துக்கும் தங்கை ஆத்துக்கும் போறதே இல்லை, இங்கேயேதான் இருக்கார். அடுத்த மூணாவது ஆத்துக்கு போனா அங்கே இதே மாதிரி பதில், அங்க ஒரு சௌகரி, அங்க அவர் வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கார். இப்படி 50 ஆத்துக்கும் ராஜா உள்ள போயிட்டு விசாரிச்சுட்டு வரா. 50 ஆத்துலயும் 50 ரூபத்தை சௌகரி எடுத்துட்டு 50 இல்லற தர்மத்தை செஞ்சுட்டு இருக்காராம். அப்போ ஒரு 50 ரூபத்தை பார்த்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப சௌகரி எங்கதான் இருக்காருன்னு பார்த்தா, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல தான் தபசு பண்ணிட்டு இருக்காரு சௌகரி. தன்னுடைய தபோ பலத்தினால 50 உருவத்தை அனுப்பி இல்லற தர்மத்தை அங்க நடத்துறாராம். அப்போ ஒரு யோகிக்கே 50 ரூபம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு, 50 குடும்பத்துல 50 விதமான இல்லற தர்மத்தை நடத்த முடியும் அப்படின்னா, ஒரு யோகிக்கே அப்படி சக்தி இருக்குன்னா, யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன சக்தி இருக்காது? அதனால பகவான் அபிதா ராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக. அதனால பகவான்னா பகவான் தான், அதாவது மனுஷனுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று தெரிஞ்சுக்கணும். யோ அப்புறம் வீக்ஷரந்தும் மனசக்ரே யோக மாயாம் உபாசிதா, தன்னுடைய யோக மாயைங்கிற சக்தினால பகவான் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும், லீல பண்ணணும் என்று பகவான் அப்படி இருக்கான். நிசம்ய கீதம் ததனங்க வர்தனம் ரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீத மானசாஹ ஆஜக்முரன்யோன்யமலக்ஷிதோத்யமாஹ சயத்ர காந்தஹ ஜவலோல குண்டலாஹ. பகவான் வந்து வேணுகானம் பண்றான் கோபிகைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு, புல்லாங்குழல் இதுதான் சமிக்ஞ கோபிகைகளுக்கெல்லாம். அப்ப கடகட கடகடன்னு பகவானுடைய அந்த வேணுகானத்தை கேட்டு அதுல தங்களுடைய மனசை பறிகொடுத்துட்டா கோபிகைகள்லாம். அவ கிருஷ்ணன் இருக்க, கிருஷ்ணன் நம்மளை கூப்பிடுறான்னு அவளுக்கு தெரிஞ்சு, பகவான் தான் கூப்பிடுறான் வேணுகானம் மூலமா வான்னு.
அப்ப கிருஷ்ணன் தங்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்கிறது தெரிஞ்சு கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேக வேகமா ஓடி வரா இல்ல எல்லாரும் வரா எப்படி வரா ஒரு சம்பிரமம் ஒரு பரபரப்போட வரா துகந்தியோபி யுக்காஷ்சித் தோகம்மித்வா சமுத்சுகாஹாம் பயோதிசித்திய சம்யாவம் அனுத்வா அஸ்யா பராயயுஹு ஒரு பசுமாட்டின் இடத்துல இருந்து பால் கறந்துட்டே இருந்தவ கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டதும் கறக்கறதை விட்டுட்டா அப்படியே ஓடி வரா ஒரு கோபி ஒரு கோபி அடுப்புல பாலையும் கஞ்சியையும் வச்சிருந்தாலும் அவ அந்த பாலை காய்ச்சின்றே இருந்தவ கிருஷ்ணனுடைய அந்த வேணுகானம் கேட்டதும் அந்த பாலையும் கஞ்சியையும் அடுப்பேந்து இறக்காம அப்படியே விட்டுட்டு ஓடி வரா பரிவேஷயந்தித்வா பாயயந்திய சிசூன்பயா சுஷ்ரூஷந்திய பதீம் காஷ்சித் அஷ்ணந்தியோபாசிய போஜனம் ஒரு ஒரு கோபி தன் ஆத்துல இருக்கிறவாளுக்கு ஆகாரம் பரிமாறிண்டே இருந்தா அவள் அந்த பரிமாறதை விட்டுட்டு கிருஷ்ணன்ட ஓடி வரா வேணுகானம் கேட்டதுனால ஒருத்தி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருந்தாலாம் அவளுமே கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டதும் குழந்தைய அப்படியே விட்டுட்டு ஓடி வரா ஒரு கோபி தன் கணவனுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா அந்த கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு ஓடி வரலாம் ஒருத்தி ஆகாரம் சாப்பிட்டுட்டே இருக்கான் சாப்பிட்றதை அப்படியே பாதியில போட்டுட்டு வரா லிம்பந்த பிரமிருசந்தியோன்யா அஞ்சந்திய காஷ்சலோச்சனே வியத்யஸ்த வஸ்திராபரணாஹ காஷ்சித் கிருஷ்ணாந்திகம் யயுஹு ஒருத்தி குளிச்சுட்டு வந்து உடம்புக்கெல்லாம் நறுமண பவுடர் பூசிக்கிறா அப்படி பூசிண்டே இருக்கிறவ வஸ்திரத்தை ஒரு பக்கம் போட்டுண்டா இன்னொரு பக்கம் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டு அப்படியே ஓடி வரா பரபரப்பா ஒருத்தி தலைக்கு குளிச்சுட்டே இருக்கான் அந்த தலைக்கு குளிச்சது ஈரம் கூட காயாம அதை தோட்டிக்கணும்னு கூட மறந்து போயிட்டான் கிருஷ்ணனுடைய கானம் அவளை பிடிச்சு இழுக்கிறது ஒருத்தி கண்ணுக்கு அப்படி மையிட்டுண்டே வரும்போது கிருஷ்ணனுடைய கானம் கேட்டதும் ஒரு பக்கம் மையிட்டுண்டா ஒரு பக்கம் இட்டுக்கல ஓடி வரா அப்படியே சில பேர் பரபரப்புல வஸ்திரத்தை மாத்தி மாத்தி உடுத்திக்கிறாளாம் சில பேர் நகைகளை மாறி மாறி போட்டுக்கிறா ஒரு ஒரு அதுக்கு ஒரு வரிசை இல்லாம அது மாறுபாடா இருக்கு எல்லாரும் கிருஷ்ணனிடத்துக்கு வரா தா வாத்தியமானா பதிவிஹி பித்ருபிர் பிராத்ரு பந்துவிஹி கோவிந்தாபகிருதாத்மானோ நன்யவர்த்தந்த மோகிதாக அவாவா கணவர்கள் ஒவ்வொரு ராத்திலையும் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் எல்லாரும் தடுத்தும் கோவிந்தாப ஹிருதாத்மானஹ கோவிந்த அபஹிருதாத்மானஹ கோவிந்தனிடத்துல மனசை பறிகொடுத்தவாளுக்கு தன் நிலையில இருக்க முடியாது பகவான்கிட்ட மனசை பறிகொடுத்தவா இப்படி குடும்ப காரியங்கள்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா கோபிகைகள் ரெண்டத்தையும் செஞ்சிருக்கா இப்படி அவர்களெல்லாம் தன்னிலை மறைந்து ஓடி வரா அந்தர் கிரகதா காஷ்சித் கோப்யோலப்த விநிர்கமாக கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தா தத்யுர்மீலித லோச்சனாக சில கோபிகைகள் அவாவா தடுத்ததுனால வீட்டில இருந்து வெளியில வர முடியாம அப்படியே கண்களை மூடி கிருஷ்ணனிடத்திலேயே தங்களுடைய எண்ணத்தை பதிச்சு தன் வெளி உலகத்தை மறந்து கிருஷ்ண தியானத்திலேயே மூழ்கிட்டாலும் துஸ்ஸஹ பிரேஷ்ட விரஹ தீவிர தாப துதா சுபாஹ தியான பிராப்தாச்சுதாஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீண மங்களாஹ கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரேமையினால அந்த பிரேமையில கிருஷ்ணனை நெருங்க முடியலையேங்கிற ஒரு பிரிவு அவளால தாங்க முடியல எப்போ அவ கிருஷ்ணனையே நினைச்சு அந்த தியானத்திலேயே இருக்காளோ அந்த கிருஷ்ண விரகத்திலேயே இருந்ததுனால அவளுடைய எல்லா பாபங்களும் போயிடுறது கிருஷ்ணனையே நினைச்சு கண்களை மூடி அந்த ஆனந்தத்திலேயே திளைச்சின்னு இருக்கா கிருஷ்ணனுடைய இதிலேயே இப்படி எல்லாம் இவர்கள்லாம் இருக்கா அதனால இப்படி இவர்கள் எல்லாருமா சேர்ந்து அங்கேருந்து வரும் பொழுது
அங்கேந்து இவர்களெல்லாம் கிருஷ்ணனிடத்துல வந்ததும் கிருஷ்ணன் இவாளை பார்த்து ஸ்வாகதம்போ மகாபாகாக பிரியம் கிம் கரவாணிவஹ ரஜஸ்யானாமயம் கச்சிதே ப்ரூதாகமன காரணம் ஸ்வாகதம் போ மகாபாகாக மகாபாக்கியவதிகளே ஸ்வாகதம் 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 அப்படின்னதும் அவளுக்கு அப்படியே ஒரு ஆனந்தம். ஏன்னா ஏன் ஆனந்தம்? அந்த ஸ்வாகத இவாளுக்கு என்ன பாக்கியம்? பாக்கியவதிகளே சொல்றான் பகவான். இவாளுக்கு என்ன பாக்கியம்னா, இப்ப கிருஷ்ணனோட ராசலீல பண்ண போறது பாக்கியம். அதுவும் கிருஷ்ணனுக்கு இப்ப சமீபத்துல வந்தது பாக்கியம். அந்த கோபிகைகள் சில கோபிகைகள் மாதிரி ஆத்திலேயே மாட்டிக்காம, மேலும் வந்ததுமே கிருஷ்ணனுடைய வாயால ஸ்வாகதம் அப்படின்னு கூப்பிட்டானே அது பாக்கியம். மேலும் கிருஷ்ணாவதார காலத்துல பிறந்திருக்கிறது பாக்கியம். மேலும் கிருஷ்ணாவதாரத்திலையும் வேற எங்கேயோ மதுரான்னு எங்கேயோ துவாரகைன்னு இல்லாம இந்த பிருந்தாவனம் கோகுலத்துல பிறந்திருக்கிறது பாக்கியம். மேலும் வேற ஏதோ வயசான கோபிகைகளா இல்லாம இந்த ராசலீல பண்ணுவதற்கான வயசு கிரமத்தோடு இருக்கிறது பாக்கியம். அதுவும் இந்த சரத் பௌர்ணிமா அது அதை விட பாக்கியம். சரதோத் புல்ல மல்லிகா சரத்காலத்து பூர்ணிமா அது அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய காலம். அதனால ஸ்வாகதம் ஓ மகாபாகாக பகவான் கேட்டான், நீங்கெல்லாம் உங்கள் வரவு நல்வரவா இருக்கட்டும், உங்களுக்கு பிரியமானது எதுவோ அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா கோகுலத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? ஏன்னா நீங்க இப்படி வந்திருக்கிற இந்த கோலத்தை பார்த்தா கோகுலத்துக்கு ஏதோ ஆபத்தோ என்னவோ தெரியலையே, இவ்வளோ பரபரப்பா ஏன் வரணும்? வஸ்திரத்தெல்லாம் மாத்தி மாத்தி போட்டுண்டு அலங்காரத்தை பாதி பண்ணிண்டு பாதி பண்ணிக்காம இதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஆபத்தா கோகுலத்துல? கோகுலத்துல ஆபத்துனா எனக்கு அங்கேந்தே ஒரு குரல் கொடுத்தா நான் காப்பாத்துவனே. இப்ப இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரஜன்யேஷா கோர ரூபா கோர சத்வ நிஷேவிதா பிரதியாத விரஜம் நேக ஸ்தேயம் ஸ்திரீ பிஸ்ஸு மத்தியமாக. இந்த ராத்திரி வேளையில பொதுவா ராத்திரி பயமா இருக்கும். இந்த இடத்துல கொடிய பிராணிகள்லாம் சஞ்சாரம் பண்றது, இங்க ஸ்திரீகள்லாம் தங்கறதுக்கு இது சரியான இடம் இல்லை, பயங்கரமான மிருகங்கள் இங்க இருக்கும் பொழுது இங்க வந்து நீங்கள் இப்படி தனியா இருக்கக்கூடாது, அவரவர்கள் அவ ஆத்துக்கு போங்கோ, எந்த ஆபத்தும் வராது, கிளம்பி போங்கோ அப்படிங்கிறான். மேலும் சொன்னா மாதர பிதர புத்திரா பிராதர பதயச்சவகம் விசின்வந்தி ஹ பஷ்யந்தோ மா கிருத்வம் பந்து சாத்வசம். உங்களுடைய அப்பா அம்மா குழந்தைகள் கூட பிறந்தவா கணவன் இவெல்லாம் உங்களை காணாம அங்க தேடிட்டு இருப்பா, அவளுக்கெல்லாம் வருத்தத்தை கொடுக்க கூடாது. அதனால நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன? ஓஹோ, பிருந்தாவனத்தை சுத்தி பார்க்கணும்னு வந்திருக்களா? சரி, நான் பிருந்தாவனத்தை காட்டுறேன். திருஷ்டம்பனம் குசுமிதம் ராகேஷகர ரஞ்சிதம் யமுனா நிலலீலை சரு பல்லவ சோபிதம். நல்ல பௌர்ணமியில பிருந்தாவனம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாரு. யமுனையினுடைய இந்த காற்று, யமுனையில வந்து ஜலத்துல இந்த காத்து வட்டு ஜலம், அந்த காத்து ஜிலி 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 நம்ம மேல அடிக்கிறது. மரங்கள்லாம் இப்பதான் இளம் துளிர் விட்டு இருக்கு, அழகா இருக்கு பாரு. பிருந்தாவனம் என்ன ஒரு அழகு! ஆஹா, உங்களுக்கு பிருந்தாவனத்தை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பகவான் அழிச்சுட்டு போகும்பொழுது உடனே க்ஷணத்துல பார்த்தான், சரி சரி பிருந்தாவனம் எல்லாம் பார்த்தாச்சு. தத் யாத மாச்சிரம் கோஷ்டம் சுஸ்ரூஷத்வம் பதீன் சதீஹி கிரந்தந்தி வத்சா பாலாஸ்ச தான் பாயத துஹ்யத.
சரி சரி யாருக்கும் நேரம் ஆகக்கூடாது சட்டுபுட்டுன்னு கிளம்புங்க எல்லாரும் கோகுலத்துக்கு திரும்பி போங்க நீங்கெல்லாம் உங்களுடைய கணவருக்கு பணிவிட பண்ணணும் குழந்தைகளும் கண்ணுக்குட்டியும் அங்கே அழருது குழந்தைகளுக்கு போய் பால் கொடுங்கள் கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டு பசுமாடு நடத்துல பாலை ஊட்டுங்கள் அதனால அவரவர்கள் கிளம்பு சத்யாத மாச்சிரம் கோஷ்டம் மறுபடியும் கிளம்பு மறுபடியும் கிளம்பா எங்க கிளம்புறது எங்க கிளம்புறது அந்த ராசஸ்தாலி ராசமண்டலத்துக்கா இல்ல இல்ல அப்ப எங்க உங்க ஆத்துக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் மேலும் பகவான் சொல்றான் வர்த்துசுஸ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோ தர்மோஹ்யமாயயா தத்பந்தூனாம் ச கல்யாண்யஹ பிரஜானாம் சானுபோஷணம் பர்த்தாவுக்கு அதாவது ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிட்டோம்னு சொன்னா அந்த கணவர்களுக்கு பணிவிட பண்ணணும் கணவனுக்கு மட்டும் இல்ல தத்பந்தூனாம் ச கல்யாண்யஹ அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியோர்களுக்கும் பணிவிட பண்ணணும் இதுதான் ஸ்திரீ தர்மம் இதுதான் உங்களுடைய பெரிய கடமை அதனால இந்த கடமைய விட்டுடக்கூடாது மேலும் கணவன் எப்படி இருந்தாலும் கைங்கரியம் அவருக்கு பண்ணணும் துஷீலோ துர்பகோ விருத்தோ ஜடோ ரோகி அதனோ பிவா பதி ஸ்திரீ பிர்னஹாதவ்யஹ அஸ் லோகே சுபிர் அபாதகி அதனால சொன்னா கணவன் எப்படி இருந்தாலும் அவனை விடக்கூடாது கெட்ட பழக்கம் உள்ளவனா இருந்தாலும் அழகில்லாதவனா இருந்தாலும் வயசானவனா இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும் வியாதியஸ்தனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மேல்லோகத்துல நல்ல சௌக்கியத்தை அடையணும்னு நினைக்கிற ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனை கைவிடக்கூடாது சேவை பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் அதனால நீங்கள் அவரவர்கள் அவாவாளுடைய கிரகத்துக்கு செல்லுங்கள் உடனே கோபிகைகள் எல்லாம் கேட்டா அப்படின்னா கிருஷ்ணா உன்னிடத்துல பக்தி பண்ணுவதற்கு எங்களுக்கு உரிமையே கிடையாதா பகவான் சொன்னா ஸ்ரவணாத் தரிசனாத் தியானாத் மயி பாவூனு கீர்த்தனாத் ந ததா சன்னிகர்ஷேன பிரதியாத ததோ கிருஹான் ஸ்ரவணாத் தரிசனாத் தியானாத் மயி பாவூனு கீர்த்தனாத் என்னுடைய கதைகளை தாராளமா கேட்கலாம் என்ன நிறைய கீர்த்தனங்கள் பாடலாம் என்னிடத்துல பக்தி பண்ணலாம் பக்தி வந்து புருஷர்கள் தான் பண்ணணும் ஸ்திரீகள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை பெரியோர்கள் தான் பண்ணணும் சிறியவர்கள் பண்ணக்கூடாது என்று இல்லை படித்தவன் தான் பண்ணணும் படிக்காதவன் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை பணக்காரன்தான் பக்தி பண்ணணும் ஏழை பக்தி பண்ணக்கூடாதுன்னு இல்லை யாரு வேணா பக்தி பண்ணலாம் என்னிடத்துல யாரு வேணா பக்தி பண்ணலாம் அப்படி பக்தி பண்ணலாம்னு சொன்னதும் உடனே பகவானை பார்த்து அப்படின்னா நாங்கள்லாம் ஒரு கீர்த்தனம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதனால அவனை பார்த்து நாங்கள் ஒரு கீர்த்தனம் வச்சிருக்கோம் அதை மட்டும் கேளுன்னா சரி கேக்குறேன் பிரேஷ்டம் பிரியேதர விவ பிரதிபாஷமானம் கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வ காமாக நேத்ரே விமிருஜ ருதிதோபகதே ஸ்மகிஞ்சேத் கிருஷ்ணன் நம்ம இடத்துல அன்பு இல்லாதவன் மாதிரி இப்ப நடந்துக்கிறான் ஆனா அன்பு இருக்கு அந்த அன்பை வந்து இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால தடுக்கிறான் பகவான் இவர்கள்லாம் கிருஷ்ணன் தன்னை போன்னு சொன்னதுனாலே அழுது அழுது கண்கள்லாம் செவந்து போயிட்டான் அந்த பதட்டம் ஒரு வேற வந்துருது பகவானை விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு அந்த பதட்டத்துல ஒரு கீர்த்தனம் பாடுறா பிரணய கீதம் என்று பேர் மைவம் விபோர் ஹதி பவான் கதிதும் ரிஷம்சம் சந்தியஜ்ய சர்வ விஷயாம் ஸ்தவபாத மூலம்
भक्ता भजस्व दुरवग्रह मात्यजास्मान् देवो यथादि पुरुषः भजते मुमुक्षून्मैवं विभोर्गति भवान् गदितुं नृशंसम्। கிருஷ்ணா, உன்னுடைய வாயிலிருந்தே இப்படி ஒரு அமங்கலமான வார்த்தை வரலாமா? திருப்பி போ, ஆட்டுக்கு போ, திரும்பி போ, திரும்பி போ. இவ்வளவு ஒரு 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 ஆக்ரோஷம் உங்ககிட்ட இருந்து எங்கேருந்து வருது? இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே. மைவம் விபோர் கதி பவான் கதிதும் திருஷம்சம், இப்படி ஒரு கொடுமையான வார்த்தை திருப்பி போனு உனக்கு இது நன்னா இல்ல கிருஷ்ணா. ஏன்னா சந்தியஜ்ய சர்வ விஷயாம் ஸ்தவ பாதமூலம், நாங்கள் சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு உன்னுடைய திருவடியே கதின்னு வந்திருக்கோம். அப்பேற்பட்ட எங்களை திரும்பி போன்னு சொல்லலாமா? பக்தா பஜஸ்வ துரவக்ரஹ மாத்யஜாஸ்மான், நாங்க எல்லாத்தையும் எங்களுக்குள்ள ஆசையே இல்லாம இங்க வந்து நிக்கிறோம். உலக ஆசைகளே எங்களுக்கு கிடையாது, உலக ஆசைகளே கிடையாதுன்னு நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்றோம். நீதான் பகவான் அந்தரியாமி ஆச்சே எல்லாருக்கும், உனக்கு தெரியாதா? மனச வந்து, அதாவது வாய் வந்து பொய் சொல்லலாம், மனசு பொய் சொல்லாது. நீ எங்களுடைய மனசுல போய் பாரு. அப்படி எங்க கோபிகைகள்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சின்ன உலக ஆசை இருக்குன்னா எங்களை திருப்பி அனுப்பிடு. பக்தா பஜஸ்ம துரவக்ரஹ மாத்யஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷஹ பஜதே முக்ஷூன், எங்களுக்கு ஒன்னிடத்துல வரத்துக்கான உரிமை உண்டு. எப்படின்னா பக்தாக, பக்தங்கிற ஒரு வியாஜத்துல பக்தர்கள்னு சொல்றா. ராமாயணத்துல கூட ராமர் சீதையை விட்டுட்டு போறேன் காட்டுக்குன்னு சொல்லும் பொழுது சீதா சொன்னா நான் உங்கள் மனைவி உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லல. பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்கயோகம் நேத்து மருகசி காகுஸ்த சமான சுகதுக்கினி. பக்தைங்கிற ஒரு உரிமை எனக்கு இருக்கு. இந்த பக்தைங்கிற வியாஜத்துல எனக்கு தான் முதல் உரிமை உங்களிடத்துல, நான் வருவேன். பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணுதான், அதனால நான் வருவேன். அதனால இவாளும் சொல்றா, பக்தா பஜஸ்வ துரவக்ரக மாத்யஜாஸ்மா, எங்களை பார்த்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் உன்ட்டு வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து இப்ப எங்களை பார்த்து நீ திருப்பி போ, திரும்பி போ சொல்லலாமா? எத்பத்யபத்ய சுகிருதாம் அனுவிருத்திரங்க ஸ்திரீநாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதாத்வயோக்தம் அஸ்த்வேவமேதத் உபதேச பதே த்வயீஷே பிரேஷ்டோ பவாம் ஸ்தனுபிருதாம் கில பந்துராத்மா. எங்களுக்கு என்னமோ இத்தனை நேரம் நீ வந்து உபன்யாசம் பண்ண ஸ்திரீ தர்மம் அப்படின்னு, இந்த ஸ்திரீ தர்மத்தை கேட்கறதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். ஸ்திரீ தர்மத்தை கேட்கவா வந்தோம்? அத சாஸ்திரம் படிச்ச ஒரு மாமா கிட்ட போனாலே அவரே சொல்லிடுவார் ஸ்திரீ தர்மம் அப்படின்னு. ஆனா ஒவ்வாயால ஸ்திரீ தர்மம்னு சொல்லலாமா? ஏன்னா நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்யலைன்னா தானே நீ அதை எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். நாங்கள் போய் கணவருக்கு பணிவிட பண்ணும் பொழுதோ, குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுதோ, மாடுட்டேந்து பசும்பால் கறக்கும் பொழுதோ, எந்த காரியம் பண்ணாலும் ஒன்னை தவிர வேற சிந்தனை எங்களுக்கு இல்லையே. அப்ப எங்களுடைய சிந்தனை பூரா நீதான். அதனால எங்களிடத்துல நீ இப்படி ஒரு இதுவை சொல்ற. மேலும் எங்களுடைய ஹிருதயத்தை பாரு, உனக்கு புரியும் நாங்கள் எதுவுமே உன்னை தவிர வேற சிந்தனை இல்லைங்கிறது. அதனால சொல்றார், குர்வந்தி ஹி த்வயி ரதிம் குஷலாஸ்வ ஆத்மன் நித்ய பிரியே பதி சுதாதி விராத்தி தெய்க்கும் தன்ன பிரசீத பரமேஸ்வர ஆத்ம சிந்தியா ஆஷாம் ஹிருதாம் த்வயி சிராத்
அரவிந்த நேத்ர. எப்பொழுதும் ஆத்மாவான உன்னிடத்துலதான் எங்களுக்கு வந்து ஒரு பிரேமையே வரும். நமக்கு பிரேமை அப்படிங்கிறது பகவானிடத்துல மட்டும்தான் முழுசா வைக்க முடியும். ஏன்னா ஒரு கணவனோ குடும்பமோ இவெல்லாம் நமக்கு துக்கத்தை தரவாதானே தவிர இவெல்லாம் ஆனந்தத்தை தர முடியாது. அவர்களால் ஆர்த்துக்கு ஒண்ணுமே இல்லை. உலக சுகங்கள் தான் வாழ்க்கை கிடைக்கும், உலக துக்கங்கள் தான் கிடைக்கும். அதனால எங்களிடத்துல நீ ஒரு இரக்கம் காட்ட வேண்டாமா? நாங்க அவ்வளவு உழைச்சின் இருக்கோம், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் குடும்பமேனு உழைச்சின் இருக்கிற எங்களிடத்துல வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஓய்வு, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் உன்னுடைய திருவடி, அப்படி இருக்கக்கூடிய அந்த உன்னிடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்படி முறிச்சிடலாமா கிருஷ்ணா? நித்தியமும் உன்னை பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு பிரியம். நித்திய பிரியே பதி சுதாதி விராத்தி தைக்கும். நீ நித்திய பிரியன் இல்லையா என்று சொல்றா. சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிரகேஷு என்னிர் விஷத்யுத கராவபி கிரஹ்ய கிருத்யே பாதௌ பதம் ந சலதஹ தவ பாதமூலாத் யாமக் கதம் ரஜமதோ கரவாம கிம் வா. வீட்டுல இருக்கிறவாளிடத்துல நாங்க என்னதான் வந்து பழகினாலும், நாங்கள் என்னதான் வாளுக்காக கைங்கரியம் பண்ணினாலும், ஆத்து காரியங்கள் செஞ்சாலும், ஆனா எங்களுடைய மனசெல்லாம் உன்னிடத்துலதான் கிருஷ்ணா இருக்கும். எங்களுடைய கைகளோ கால்களோ மனசோ எதுவோ உன்னிடத்துல இருந்து ஒரு க்ஷணம் கூட விலகாது. உன்னிடத்துல அவ்வளவு வேகமா நாங்கள் ஓடி வந்தோம், இப்ப எங்களுடைய பாதம் எங்களுடைய கால்கள் ஒரு அடி கூட திரும்பி போகாது. ஏன்னா நீ எங்களை கோகுலத்துக்கு போ கோகுலத்துக்கு போன்னு சொல்றியே கிருஷ்ணா, அந்த கோகுலத்திலயும் எங்களுக்கு என்னதான் கிடைச்சிட போறது? ஏன்னா உன்னுடைய ஆனந்த ஸ்வரூபனான உன்னிடத்துல இருந்து விலகி துக்கமான லோகத்துக்கா போக முடியும்? சிஞ்சாங்கனஸ்வத் அதராமிருத பூரகேன ஆசாவலோக கலகீத ஜகிருச்சயாக்னி நோச்சேத் வயம் விரஹஜாக்னி உபயுக்த தேகா தியானேன யாம பதயோ பதவீம் சகேதே. கிருஷ்ணா, உன்னுடைய அழகான ஒரு புன் சிரிப்பு, உன்னுடைய பிரேமையான ஒரு பார்வை, நீ வந்து புல்லாங்குழல் கானம் பண்றது, நீ நிக்கிற ஒரு அழகு, நடக்கிற ஒரு அழகு, பார்க்கிற ஒரு அழகு, பேசுற ஒரு அழகு, உன்னுடைய கடாட்ச அழகு, இதெல்லாம் எங்களுக்கு மேலும் மேலும் அந்த ஆனந்தத்தையும் ஒரு ஆசையையும் உன்னிடத்துல அதிகப்படுத்தின்றே இருக்கு. உன்னை பிரிஞ்சு நாங்க போயிட்டோம்னு சொன்னா நெருப்புல விழுந்தா மாதிரி எங்களுடைய நினைவுகள்லாம் ஆயிடாதா? கடைசியில உன்னுடைய திருவடியில தான் நாங்க கலந்துடுவோமே தவிர, நாங்கள் வந்து சரி உலக வாழ்க்கை தான் பரவாயில்ல, பகவான் தான் கிடைக்கல, உலக வாழ்க்கையே பரவாயில்ல அப்படின்னு இருப்போம்னு மட்டும் நினைச்சிடாத. எரிஹம் புஜாட்ச தவ பாத தலம் ரமாயாம் தத்த க்ஷணம் கொசிதரண்ய ஜனப்ரியஸ்ய அஸ்பிராக்ஷ்மத் பிரபிருதி நான்ய சமக்ஷமங்க ஸ்தாதும் த்வயாபிரமிதா பதபாரயாமஹ. பிரபோ, உன்னுடைய திருவடி சேவை மகாலட்சுமிக்கு கூட தாயாருக்கு கூட எப்பயாவது தான் கிடைக்கிறது கொஞ்ச நேரம். ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் இந்த காட்டுவாசிகளா இருக்கக்கூடிய இந்த காட்டிலேயே இருந்துட்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு தான் இந்த சரண சேவை பாக்கியம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பாக்கியம் இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கே, அப்படி கிடைச்ச அந்த ஆனந்தத்தை விட்டுட்டு நீ எங்களை போன்னு சொன்னா நாங்க போயிடுவோம்னு நினைச்சியா என்று சொல்ற. அப்புறம் சொல்றா, வியக்தம் பவான் பிரஜ பயாத்தி ஹரோபிஜாத்தோ தேவோ யதாதி புருஷா சுரலோக கோப்தா தன்னோ நிதேஹி கரபங்கஜம் ஆத்தபந்தோ தப்தஸ்தனேஷு ச சிரஸ்ஸு ச கிங்கரீனாம். கிருஷ்ணா, எங்களுக்கு பல துக்கங்கள் ஏற்படும் பொழுது அதுலேருந்து நீதான காப்பாத்தின,
எப்படி ஆதி புருஷனான ஸ்ரீமன் நாராயணன் தேவலோகத்துக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவானோ அதுபோல நீ கோகுலத்துக்கு வந்த துக்கத்துக்கெல்லாம் நீதான அவதாரம் பண்ணி காப்பாத்தின. நாங்கெல்லாம் உனக்கு அடிமைகளா இருக்கோம் கிருஷ்ணா, உனக்கு அடிமை அடிமைகள்ன்றா. நாங்கெல்லாம் அடிமை பகவானுக்கு, நாம் அடிமைங்கிறத கோபிகைகள் இங்க உணர்த்துறா. எங்களுடைய எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாபத்தை கிருஷ்ணா, எங்களுக்கு கைங்கரியத்தை நீதான் கொடுக்கணும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விரக தாபத்தை நீதான் போக்கணும் என்று பகவானை வாழ்த்தி ஒரு கீதம் பாடினதும் உடனே பகவான் சந்தோஷப்பட்டு இவாளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு, ஏவம் பகவதா கிருஷ்ணாத் லப்தமானா மகாத்மனா ஆத்மானம் மே நிரே ஸ்திரீனாம் மானிஞ்சோத்யதிகம் புவி. இவர் பகவான் வந்து இவாளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அழகிகளை விட இவாதான் அழகிகளாம். இவாதான் ஏன்னா கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனால மதிக்கப்பட்டவர்கள், கிருஷ்ணனையே நினைச்சிருக்கக்கூடியவர்கள். அதனால இவர்கள் இவர்களுக்கு சரி அனுக்கிரகம் பண்ணலாம்னு பிருந்தாவனத்தை சுத்தி காமிக்க போறான். அப்படி சுத்தி காமிக்க போகும் பொழுது இந்த கோபிகைகள்லாம் என்ன நினைச்சா, தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் ச கேசவகா பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயத தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் ச கேசவகா. இவாளுக்கெல்லாம் சௌபகமதம்னு ஒன்னு வந்துடுதான் பரீட்சித்து. சௌபகமதம்னா இவாளுடைய அழகுல பகவான் மயங்கி போயிட்டான், தன் பகவான் தன் வசப்பட்டுட்டான்னு இவா நினைச்சாலாம் தங்கள் அழகுனால. அதனால இவாளுக்கு ஒரு தற்பெருமையும் கர்வமும் உண்டாடி. அப்ப பகவான் பார்த்தான் இந்த கர்வத்தை ஒடுக்கணும் அப்படின்னு. தத்ரைவ அந்தரதீயத்தை உடனே பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டான் அந்த இடத்துலேயே. சௌபகமதம் தங்களை போல ஒரு பேரழகி கிடையாது அப்படிங்கிறதுனால பகவான் இடத்திலேயே இவன் இப்படி நினைச்சதும் பகவான் பட்டுன்னு மறைஞ்சு போயிடுறான். பரீட்சித்தே பிரசமாய, பிரசமாயன்னா இவாளை தண்டிக்கணுங்கிறதுக்காக மறைஞ்சிட்டான் அப்படிங்கிறது உலகத்துக்கு சொல்றார். கர்வம் இருக்கு அகம்பாவம் இருக்கு அப்படின்னா அவளுக்கு பகவான் கலைக்க மாட்டான், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஆனா அடுத்த வார்த்தை சொல்றார் சுகர், பிரசாதாய பரீட்சித்தே அவளுடைய இந்த விரக தாபம் ஒரு துடிப்பு பகவானுக்கு. இன்னும் இவா எப்படி அந்த விரகத்தை வந்து வெளிப்படுத்துறாங்கிறத பார்க்கணும்னு இருந்ததான். அதனால இன்னும் இவாளுக்கு பரம அனுகிரகம் பண்ணணும்னு மறைஞ்சு போயிட்டான். தாசாம் தத் சௌபகமதம் வீஹிக்ஷமானம் சகேசமகா பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயத. கோபிகைகள்லாம் பகவானிடத்துல இப்போ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினான் பிரணய கீதம்னு. அந்த பிரணய கீதத்துல பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாத்தையும் சொல்றான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பகவான் தான் ஆத்மஸ்வரூபன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது. அவர்கள் என்னதான் கிரக காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா அதுல பற்றுதல் இல்லாம பகவான சிந்தனை பண்ணிட்டு இருக்க வைராக்கியமும் வெளிக்காட்டுறாவ. மேலும் அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணனிடத்திலேயே தன்னுடைய சிந்தனையை வச்சிருந்துருக்கிறதுனால பக்தியும் இருக்கு. பக்தி ஞான வைராக்கியமான இந்த கீதம் பிரணயம், பிரணயம்னா பகவான் மேல ஒரு அன்புனால வரக்கூடிய ஒரு விளையாட்டு. பகவான் இடத்துல வந்து கோபப்படுற மாதிரி ஒரு சினுங்கள், பகவான் இடத்துல கோபப்படுற மாதிரி நடந்துக்கிறாய்வா ஊடல். அந்த ஊடல் பகவானிடத்துல வருவானே அப்படின்னா பகவான்கிட்ட தான் வரணும். மனுஷன்கிட்ட போய் வந்து என்ன பொருள், ஏன்னா மனுஷனிடத்துல காமம் தான் வருமே தவிர அன்பு வராது. அப்ப மனுஷனிடத்துல அன்பு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அது மனுஷனிடத்துல இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிலன்னு சொல்லிடுது. ஏன்னா
யாஜ்ஞவல்க்கியர் அப்படிங்கிற ஒரு முனிவர், அவருக்கு மைத்ரேயி காத்தியாயினு ரெண்டு மனைவி. ஜனக மகாராஜா கிட்டேந்து நிறைய ஐஸ்வர்யம் வாங்கிட்டு வந்த யாஜ்ஞவல்க்கியர் என்ன பண்ணினார், அதை தன் ரெண்டு மனைவிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நான் உங்களை விட்டுட்டு நான் வந்து பகவத் தியானத்துக்கு கிளம்புறேன் என்று சொல்றார். இப்ப மைத்ரேயி பார்த்தா இது எதையும் பிரிச்சு எல்லாம் கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் கார்த்தியாயினிக்கே கொடுத்துருங்க. அப்ப உனக்கு எதுவுமே வேண்டாமான், எனக்கு என்ன வேணும்னா இவ்வளவு சொத்தையுமே விட்டுட்டு நீங்க கிளம்பி பக்திக்கு தியானத்துக்கு போறேன் அப்படின்னா அப்ப இவ்வளவு சொத்தை விட அழியாத ஒண்ணு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை தேடிதானே போறேன். அது என்னவோ எனக்கு உபதேசம் பண்ணுங்க, ஆத்ம வித்திய உபதேசம் பண்ணுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அப்ப என்ன சொல்றார், நவாகரே பத்யுக்காமாய பதிப்பிரியா பவதி ஆத்மனஸ்து பதிக்காமாய பத்திப்பிரியா. அதாவது மைத்ரேயி, இவ்வளவு நாளா நீ எனக்கு கைங்கரியம் பண்ண, நான் உனக்கு கைங்கரியம் பண்ண, நீ எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்த, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், நீ என் மேல ஆசை வச்ச, நான் உன் மேல ஆசை வச்சேன், எனக்கு வேண்டியதெல்லாம் வேலை வேலைக்கு நீ சமைச்சு போட்ட, நான் சாப்பிட்டேன், உனக்கு என்னென்ன தேவைகளோ அதை நான் பூர்த்தி பண்ணினேன். இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பண்ணிட்டோம் இல்லையா, இதை நம்ம ரெண்டு பேரும் இதை அப்படியே பகவான் இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி வேலையை பகவானை சாப்பிட்டியா, பகவானை தூங்கினியா, பகவானுக்கு ட்ரெஸ் மாற்றணும், பகவானை குளிப்பாட்டணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு பண்றத மாதிரி நீ நினைச்சுக்காம அதை பகவானுக்கு பண்றதா நினைச்சுக்கணும். அதுதான் ஆத்ம வித்யை. அப்ப கோபிகைகள்லாம் ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசைக்காக அவர்கள் இதை செய்யல. ஏன்னா சரீரத்துல இருக்கிற ஆசைன்னா அப்ப எல்லா கோபிகைகளும் ஒத்தர்ட்டியே வரணும், ஒருத்தர்கிட்டயே வருது இது சரீர ஆசை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். மேலும் ராசலீல ஆரம்பிக்கும் பொழுதே பகவான் சொன்னதுக்கு அப்புறம் இது சாமானிய மனுஷனால இது சாத்தியமில்லை என்று சொல்ல போறார். அப்ப பகவான் இவர்களுக்கு இன்னும் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்றான், இவர்களுடைய அந்த கீதங்களை கேட்டு பகவானுக்கே சந்தோஷம். ஏன்னா இவாளுடைய அந்த பக்தி அந்த பிரேமைங்கிறது எந்த நிலைக்கு இருக்குங்கிறத உலகத்துக்கு காட்டணும்னு பகவான் ஆசைப்படுறான். மேலும் இந்த இந்த பாகவதம் முழுக்க பார்த்தா ராதைன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டா. ஏன் ராதை சொல்லலை அப்படின்னா, ஒரு மதிப்புக்கு உரிய ஒருத்தருடைய பேரை நாம சொல்ல மாட்டோம். பொதுவாகவே ஒரு கணவன் பேரை மனைவி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது காரணம் என்ன, அந்த மதிப்பு தான். சொன்னதுனால என்ன ஆகிட போறது அப்படின்னா அது விதண்டாவாதம். ஒரு மதிப்பு உடைய ஒருத்தருடைய பேரை சொல்லக்கூடாதுங்கிறது அது ஒரு அழகு, அதுதான் ஒரு தர்மம். அதனாலதான் இந்த இடத்துல ராதைக்கு பதிலா இந்த இடத்துல ஆரம்பமே சொல்லிட்டார், தத்தோடு ராஜ ககுபக்கரேர்முகம் சாந்தாவிலிம்பன் அருணேன சந்தமைஹி சசர்ஷசீனாம் உதகாச்சுஷோ மிருஜன் பிரிய பிரியாயா இவ தீர்க்க தரிசனஹா பிரியான்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல இந்த பிரியாங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா ராதை. தான் வேணுகானம் பண்ணிட்டே பகவான் தன்னுடைய பார்வையை அகன்று பார்க்கிறானா ராதை வராளா என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்போ ராதை அந்த இடத்துல பிரியானா ராதைன்னு இருக்கு. ஆனா உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை யாராவது வெளிப்படுத்துவாளா, வாத்துல வைர அட்டிக வச்சிருக்கா, ஒவ்வொருத்த ராத்திலையும் ரத்னம் வச்சிருக்கா, ரத்னத்தை எல்லாருக்கிட்டையும் இந்த பேர் நான் ரத்னம் வச்சிருக்கேன், இந்த பேர் ரத்னம், இந்த பேர் ரத்னம்னு யாராவது காட்டுவாலும் உள்ளுக்குள்ள வச்சு பீரோவில் பூட்டி தான் வைப்பா. அதுபோல பகவானுக்கே உயர்ந்ததா இருக்கக்கூடிய கோபிகைகள், பகவானால மதிக்கப்பட்டவர்கள், பகவானுக்குன்னே வாழக்கூடியவர்கள், வேற சிந்தனையே இல்லாத அவர்களுக்கு அவளுடைய ஒரு பேரை எப்படி பகவான் வெளிப்படுத்துவான், பொக்கிஷம் அவளுக்கு பகவானுக்கு அது. அப்ப தன்னுடைய பொக்கிஷத்தை தான் கொடுக்க மாட்டாங்கிறது, தான் வெளிப்படுத்த மாட்டாங்கிறது இதுல ஒன்றும் தப்பு இல்லை. வீரோல இருக்கிற ஒரு வஸ்துவையே ஒருத்தர் ஆத்துலேருந்து வெளியில காட்ட மாட்டா வந்தவாளுக்கு அப்படின்னும் பொழுது பகவான் தனக்குன்னே பிரியமா இருக்கக்கூடிய அத்தனை ஸ்திரீகள் அத்தனை கோபிகைகள் எல்லாம் பகவானுக்காக வாழக்கூடியவர்கள். அப்போ அவளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்துடுது, தன்னுடைய அழகுல பகவான் மயங்கி போயிட்டான்னு.
அப்ப பகவான் என்ன பண்ணா, இவாளுக்கெல்லாம் இன்னும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் ச கேசவ பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயத. அந்த இடத்திலேயே பகவான் இந்த கோபிகைகளுக்கெல்லாம் முன்னாடி மறைந்து போனான் அப்படின்னு சொல்றார். இதனுடைய தொடர்ச்சி, ராசலீலையினுடைய தொடர்ச்சி நாளைய உபன்யாசத்துல நாம கேட்கலாம். இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோபிகா கீதம்லாம் இருக்கு. அதனால அர்த்தம் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் அழகாத அன்பைச்சு நன்னா அனுபவித்து சொல்லணும். அதனால இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்திப்போம். ராசலீலையினுடைய தொடர்ச்சி நாளைக்கு. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. தன்யாஸ்மி சுவாமி.